நகை கடை ஓனர் ஒருத்தர் அவரோட கடை விளம்பரத்துக்காக பண்ண ஒரு விஷயம் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் செம வைரலாக பேசப்பட்டுருக்கு. நகை கடை அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நாலஞ்சு கடை ஏறி இறங்கினா தான் திருப்தியாக நகை வாங்கிட்டு வருவாங்க. அப்படி இருக்கப்ப இங்கே ஒரு நகை கடைக்காரர் அவரோட கடையோட விளம்பரத்துக்காக புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காரு. பொதுவாக எல்லாரும் நகை கடைக்கு விளம்பரம் கொடுக்கற மாதிரி இருந்தால் அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் அவங்க கிட்ட என்ன மாதிரியெல்லாம் நகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பட்டியலே போட்டு வைப்பாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட கடை விளம்பரத்துக்காக கடையோட பேர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸ்பெஷலாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, என் கடைக்கு பக்கத்தில் இருக்கவர் என்னை ரொம்ப தொந்தரவு செய்கிறாரு அப்படிங்கிறத நாசுக்காக சொல்லியிருக்காரு. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, நம்ம கடை தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்து கடைக்காரர் நம்ம கடையை மறைச்ச மாதிரி போர்டு வச்சிருப்பாரு, அந்த போர்டை தாண்டி வந்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்துடலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காரு. இந்த போஸ்டரை பார்த்த பலருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அப்பா விளம்பரத்துக்காக என்னெல்லாம் பண்றாங்க, என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஒரு வில்லத்தனம், ஒரு கடையை மறைச்சு இப்படி வியாபாரம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சோசியல் மீடியால இந்த விஷயத்த ட்ரோல் பண்ணிட்டு வராங்க.